அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம், ஹியூமன் ஓவம், அண்ட செல்லின் அமைப்பு, மனித அண்டத்தினுடைய அமைப்பு. நார்மலாக ஓவம் அப்படிங்கிறது ஓவிலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக 14th டே அன்னைக்கு வந்து அந்த ஓவி டக்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும், அல்லது ஃபெல்லோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குள்ளே ரிலீஸ் ஆகும். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சாதாரணமாக ஒரு செல், அனிமல் செல் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த அனிமல் செல் மாதிரியே இதுலேயும் வந்து அவுட்டர் கவரிங் இருக்கும், சென்டரில் சைட்டோபிளாசம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் கவரிங்க்கு ஒரு பேர், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துக்கு ஒரு பேர் நாம் வச்சுருக்கிறோம், சரியா? பொதுவாக வந்து எந்த ஒரு எக்காக இருந்தாலும் அதுக்கு பேசிக்காக ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாங்க, அது வந்து நான்-க்ளைடாய்க் அப்படின்னு ஒரு டைப்பு. க்ளைடாய்க், நான்-க்ளைடாய்க்னு ரெண்டு டைப்பு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் நான்-க்ளைடாய்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஓடற்ற அப்படின்னு அர்த்தம், சரியா? ஓடு உள்ள ஓடற்ற முட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ நார்மலாக வந்து இது பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் இந்த ஓவத்தினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்ருக்குறோம், சரிங்களா? இப்போ வந்து பறவைகள் அதெல்லாம் வந்து எக் லேயிங் கெப்பாசிட்டி இருக்குது, முட்டை போடக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அதில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், அதில் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் த எக் வில் பி ஃபார்ம்டு, சரியா? இங்கே யூட்ரஸ் கிடையாது, அதனால் வந்து எக்குக்குள்ளே அந்த க்ளைடாய்க் எக்காக இருந்து அந்த ஓட்டுக்குள்ளே அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபீட்டஸ் வளர்ந்து அது அடுத்த தலைமுறையை வந்து உண்டாக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஃபீட்டஸ் வந்து யூட்ரஸ்க்குள்ளே வளரும், சரியா? யூட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் மேமல்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஓவம் அப்படிங்கிறது வந்து நான்-க்ளைடாய்க்காக இருக்கிறது, சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் ஐ எம் டாக்கிங் அபவுட், ரைட்டா? ஸோ நான்-க்ளைடாய்க். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏலிசித்தல், கரு உணவு அற்ற அப்படிங்கிற ஒரு டைப்பு, சரியா? கரு உணவு அற்ற. ஏன் கரு உணவு அற்ற? ஏன்னா அதுக்கு தேவையான உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்டஸ், கருவுக்கு தேவையான உணவுகள் அத்தனையும் பிளாசண்டா மூலமாக சப்ளை பண்ணப்படுது கரு வளர்ச்சியின் போது. எதுக்குள்ள? கருப்பைக்குள்ள, யூட்ரஸுக்குள்ள. அதனால் அந்த இடத்துல ஏலிசித்தல் அப்படின்ற ஒரு டைப்பு. மைக்ரோஸ்கோப்பிக் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், தே ஆர் மைக்ரோஸ்கோப்பிக் இன் நேச்சர், நுண்ணிய மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டுமே பார்க்கக்கூடிய செல்கள் அப்படிங்கிறதுனால அது மைக்ரோஸ்கோப்பிக் செல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணு டெஃபினிஷனும் என்ன, இந்த டெஃபினேஷனுக்குள்ள இந்த மூணு வார்த்தைகளும் வரணும், அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னாக்கா ஓவம் அப்படிங்கிறதுக்குண்டான டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு செல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த செல்லுக்கு உண்டான பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த ஓவமில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சைட்டோபிளாசம் இதுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலி ஒரு ஹியூமன் ஓவத்தினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இது தாங்க, ரைட்டா? மனித அண்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இது தான். ஸோ டோட்டலாக ஒரே ஒரு சின்ன செல் அப்படின்னு மைண்டில் வைங்க, அனிமல் செல் இது. இந்த அனிமல் செல்லில் அவுட்டர் கவரிங்கில் ஒரு மூணு லேயர் இருக்குது. அது மூணு லேயர் என்னென்ன அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பேசலாம். இப்போதைக்கு நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, சென்டரில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம், சரியா? இந்த சைட்டோபிளாசம் வழக்கமான செல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சைட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஓவமில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஊப்ளாசம் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதாங்க, ரைட்டா? ஊப்ளாசம். நெக்ஸ்ட் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்குல்ல, அந்த நியூக்ளியஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மினல் வெசிக்கல் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம், அவ்வளோதான், ரைட்டா? நியூக்ளியஸ் ஆஃப் த ஓவம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, ஜெர்மினல் வெசிக்கல் ஆஃப் த ஓவம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஜெர்மினல் வெசிக்கல்குள்ளே தான் குரோமோசோம்ஸ் அது இதுன்னு இருக்குது. தமிழில் எடுத்திங்க அப்படின்னாக்கா வளர்ச்சி பை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க, ரைட்டா? சி ஹியர், சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஊப்ளாசம் இன் ஹியூமன் ஓவம். அட் தி சேம் டைம் நியூக்ளியஸ் இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஜெர்மினல் வெசிக்கல் ஆர் வளர்ச்சி பை, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் கவரிங் லேயர்ஸ் என்னென்னலாம் இருக்குது. இது ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில். இருந்தாலும் இன்னர் லேயர் ஒன்று இருக்குது, மிடில் லேயர் ஒன்று இருக்குது, அவுட்டர் லேயர் ஒன்று இருக்குது, சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னர் லேயர் எப்படி இருக்குதான், டிரான்ஸ்பரண்ட் விட்டலைன் மெம்பரேன். விட்டலைன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீனால் ஆக்கப்பட்ட மெம்பரேன், ஸோ தட் இட் இஸ் கால்ட் அஸ் விட்டலைன் மெம்பரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு அர்த்தம், தட் இஸ் இன்னர் மெம்பரேன். ஸோ ஹியர் இட் இஸ் த இன்னர் மெம்பரேன், இந்த ஒரு கிளியர், இந்த மெம்பரேன் வந்து இன்னர் மெம்பரேன், சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மிடில், இதுக்கு பேர் ஜோனா பெலுசிடா அப்படின்பாங்க. மிடில் ரீஜனுக்கு பேர் ஜோனா பெலுசிடா. ஜோனா பெலுசிடா அழகாக மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் ரீஜன் இட் இஸ் கால்ட் அஸ் ஜோனா பெலுசிடா. ஃபஸ்ட்டு வந்து உள்ள ஊப்ளாசம், சரியா? அதுக்கடுத்து விட்டலைன் மெம்பரேன், தட் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஓவம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிறது ஜோனா பெலுசிடா,
ரைட்டா. இந்த ஜோனா பெலுசிடா கடுத்தது வெளியில் இருக்கிறது கொரோனா ரேடியேட்டா அப்படிம்பாங்க, சரியா? கொரோனா ரேடியேட்டரா அவுட்டர் திக் கோட் ஆஃப் ஃபோலிகுலார் செல்ஸ். ஃபோலிகுலர் செல்ஸ் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து ப்ரைமரி ஊசைட்ஸ் எல்லாமே வந்து சரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரைமரி ஃபோலிக்கல் செகண்டரி ஃபோலிக்கல்னு நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த ஃபோலிகுலர் செல்கள் ஆல் ஆக்கப்பட்ட, சரியா, ஃபோலிகுலர் சப்ஸ்டன்ஸினால் ஆக்கப்பட்டுள்ள ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொரோனா ரேடியேட்டா. கொரோனா ரேடியேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி வந்து இந்த கொரோனா அப்படிங்கிறது வந்து ரேஸ் மாதிரி வர்றதுனால அதுக்கு பேர் கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க, சரியா? ஸோ இப்போ இது அவுட்டர் ரீஜன் கொரோனா ரேடியேட்டா, மிடில் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா ஜோனா பெலுசிடா, நெக்ஸ்ட்டு இன்னர் மோஸ்ட்லி ரீஜன் இட் இஸ் கால்டஸ் விட்டலைன் மெம்பரைன், சென்டரில் இந்த இடத்துல ஊப்ளாசம் இருக்குது, அதுதான் சைட்டோப்ளாசம் ஆஃப் த ஓவியல், சாரி ஓவம். நெக்ஸ்ட்டு இந்த ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி பை, அதுக்கு இங்கிலீஷில் ஜெர்மினல் வெசிக்கிள். ஜெர்மினல் வெசிக்கிள் கன்சிஸ்டிங் ஆஃப் ஹேப்ளாய்டு குரோமோசோம், ரைட்டா, ஹேப்ளாய்டு குரோமோசோமல் நம்பர். இப்போ இன்னும் ஒரே ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துட்டு நாம் இந்த வீடியோ நிறைவு பண்ணிடலாம். விட்டலைன் மெம்பரேன் அப்படின்னு ஒன்று படித்தோம்ல, இன்னர் மெம்பரேன், அதுக்கும் ஜோனா பெலுசிடாக்கும் நடுவில் நேரோ பெரிவிட்டலைன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குதாம். விட்டலைன் மெம்பரேன் அண்ட் ஜோனா பெலுசிடா இஸ் அ நேரோ ப்ரீவிட்டலைன் ஸ்பேஸ், ரைட்டா, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா. எங்கே இருக்குது? இந்த இருக்குது விட்டலைன் மெம்பரேன், அதுக்கடுத்து ஜோனா பெலுசிடா, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து பெரிவிட்டலைன் ஸ்பேஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஓவமில் வந்து இதுக்கு மேலே ஸ்ட்ரக்சரல் டெர்மினாலஜிஸ் வந்து கேட்க மாட்டாங்க, இது மட்டும்தான், ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊப்ளாசம் எடுத்துப்பீங்க, அதுக்கப்புறம் சென்டரில் ஜெர்மினல் வெசிக்கிள், அதுக்கப்புறம் அவுட்டரில் த்ரீ லேயர்ஸு, அதுக்கப்புறம் இந்த பெரிவிட்டலைன் ஸ்பேஸு, அவ்வளோதான், சரியா? மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்சா நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.